ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மெடிசனோட தான் வந்திருக்கோம். இது முழுக்க முழுக்க அனுபவம் ரீதியான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த கலர்ச்சிக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கலர்ச்சிக்காய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலசிஸ்டிக் ஓவரியோ அதர்வைஸ் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் நீர்கட்டிகள், இதை வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். ஸோ நீர்கட்டிகளை தான் வந்து இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்தி ஓவரியோவும் அதை பாலசிஸ்டிக் ஓவரியோ ஒரு பிக்சரும் நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. ஹெல்தியான ஓவரியோல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எம்டியா இருக்கும். சோ வந்து இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் இருந்துச்சுனா பாலிசிஸ்டிக் ஓவரியோ பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி இருக்கும். இதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும். அதாவது சரிவர வந்து வயது வந்த குழந்தைகள் வந்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராகவே இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட் இருந்தால் அவங்களுக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க கன்சீவ்னஸ் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால பிசிஓடி அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாகவே குணப்படுத்திடலாம். நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்ட் கட்டிகள் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம். இது எதுக்காக வருது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், காலமுறை, என்ன சொல்றது, நம்மளோட வாழ்க்கை முறை வந்து சரிவர இல்லாதனால தான் இதெல்லாமே ஏற்படுது. ஸோ இதற்கான தீர்வு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதில் வந்து நாட்டு மருந்து இதில் அவைலபிளாக இருக்கு. இந்த நாட்டு வைத்தியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பேர் தான் கலர்ச்சிக்காய். கலர்ச்சிக்காய் பார்த்தீங்கன்னா கொடி போல படர்ந்து வரும். இது பார்த்தீங்கன்னா பலாப்பழம், சிறிய பலாப்பழம் போல இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா முள்ளோட இருக்கு பாருங்க, இது பச்சை கலரில். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓடுடன் இருக்கக்கூடிய காய் தான் கலர்ச்சிக்காய். கலர்ச்சிக்காய் மிகவும் கசப்பு வாய்ந்தது. அதுல அவ்வளோ அருமருந்து இருக்கு, அதுவும் பெண்களுக்கு அப்படின்னா அவ்வளோ சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இதில் அதிகமா இருக்கு. கலர்ச்சிக்காயை சாப்பிட்றதுனால பெண்களுக்கு ஏற்பக்கூட வயிற்று கோளாறுகள், கருத்தரிப்பு, மற்றபடி மாதவிடாய் சிகிச்சைகள் இது எல்லாமே வந்து கலர்ச்சிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இது தவறாம எடுத்துக்கோங்க. ஸோ கருத்தரிக்கிறதுக்கு தள்ளி போகுதுனாலும் சரி, அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவிடை சீராக இல்லாமல் இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள், நீர்க்கட்டிகள், அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, பாலசிஸ்டிக் ஓவரியோ இதெல்லாமே இருக்கிறனால கலர்ச்சிக்காய் எடுத்துக்கிறனால ஒரு ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு கலர்ச்சிக்காயை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஓடை நீக்கிட்டு உள்ளே வந்து வெள்ளை கலரில் பருப்பு இருக்கும். அந்த பருப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பொடி செய்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காய் அளவில் எவ்வளோ பொடி வருமோ அந்த அளவுக்கு எடுத்து ஒரு மூணு மிளகு அதோட வச்சு நம்ம ஒரு டம்ளர் தண்ணியோட நம்ம கலந்து குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ஒரு மாதத்திலேயே, அதாவது 48 நாள் குடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதை குடிச்சுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர்ச்சிக்காய் பொடி வந்து கடைகள்லேயே கிடைக்குது, கலர்ச்சிக்காய் பவுடர் அப்படின்ட்டு. ஸோ உங்களால் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண நேரம் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ரெடிமேடாகவே இந்த பொடி விற்கிது. ஸோ நம்ம வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2 மிளகு சேர்த்து நீங்கள் மோர்லேயோ அதர்வைஸ் வந்து வாட்டர்லேயோ கலந்து நீங்கள் குடிக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய, அதாவது ஃபைப்ராய்ட்ஸ் கட்டியாக இருக்கட்டும், பாலிஸ்டிக் ஓவரியோவாக இருக்கட்டும், உங்களுக்கு சீக்கிரமாகவே கியூர் ஆயிரும். இது வந்து எங்கள் பாட்டி வைத்தியர் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் சீக்கிரமாகவே கியூர் ஆயிடுறாங்க. அது போக குழந்தைகள் வந்து 16 வயது ஆகுது, 12 வயது ஆகுது, ஆனாலும் கூட மெச்சூர் ஆகலை, அதாவது வயது வரவில்லை அப்படின்ட்டு நிறைய பேரண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த கலர்ச்சிக்காய் பொடியை நம்ம வந்து மோரில் கலந்து கொடுக்கலாம். ஸோ 48 நாள் குடித்து வர நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது போக, அதாவது மாதவிடாய் சீராக இல்லாமல் இருக்கிறவங்க, உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் நீர்க்கட்டிகள் இருந்தாலே நமக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்ந்து நம்ம 2 மாதம் வரைக்கும் நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னாலே முழுமையாக நம்மளோட ஃபைப்ராய்ட் கட்டி, அதாவது பிசிஓடி அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே கியூர் ஆயிரும். ஸோ அதனால் கலர்ச்சிக்காயோட பயன்களை தெரிஞ்சு கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் வந்து கலர்ச்சிக்காயை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கி வைங்க. அதுவும் பெண் பிள்ளைகள் இருந்தாலே கலர்ச்சிக்காய் மகத்தான ஒரு மருந்து கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து வாங்கி வைங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றும் விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம்.